ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்று நாம் சென்னையில் உள்ள மற்றும் ஒரு நவகிரக ஸ்தலத்திற்கு தான் போக போறோம். இது மாங்காடு போரூர் சந்திப்பிலிருந்து பூந்தமல்லி நோக்கி 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எங்க சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எந்த கோயிலுக்கு போறோம்ன்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயம் தான். இது மாங்காட்டில் இருக்கு. இது சுக்கிரனோட பரிகார ஸ்தலம். இந்த கோயிலோட அம்பாள் தான் மாங்காடு காமாட்சி அம்மன். இங்க சுவாமி மட்டும்தான் இந்த கோயில அருள் பாலிக்கிறார். வாங்க கோயிலுக்குள்ள போலாம். இத்திருக்கோயில் பல்லவர் காலத்தில் செங்கல்லால் தனியாக தோற்றுவிக்கப்பட்டது. இக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டில் விஜயநந்தி விக்ரமவர்மன் என்னும் பல்லவ மன்னனின் 17வது ஆட்சி ஆண்டை குறிக்கிறது. எனவே இத்திருக்கோயில் கிபி 8வது நூற்றாண்டுக்கு முற்பட்டது என கூறலாம். இந்த பகுதி முழுவதும் ஒரு காலத்தில் சதுப்பு நிலமாக இருந்ததால் இது மாங்காடு என்று அழைக்கப்படுகிறது. எல்லா கோயில்களையும் போலவே இந்த கோயிலுடன் தொடர்புடைய சில சுவாரஸ்யமான புராணங்களும் உள்ளன. வெள்ளீஸ்வரர் கோயிலும் காமாட்சியம்மன் கோயிலும் ஒன்றாக ஒரு கோவிலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வெள்ளீஸ்வர் கோவிலில் அம்பிகைக்கு சன்னதி இல்லை. அதே போல் காமாட்சியம்மன் கோவிலில் சிவலிங்கமும் இல்லை. காமாட்சியம்மன் கோயிலில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் தான் வெள்ளீஸ்வரர் கோயிலும் வைகுந்த பெருமாள் கோயிலும் உள்ளது. இம்மூன்று கோயில்களுக்கும் பொதுவான புராண கதை ஒன்று உள்ளது. முன்பொரு காலத்தில் பார்வதி தேவி ஒரு விளையாட்டுத்தனமான மனநிலையில் சிவபெருமானின் கண்களை மூடினாள். சூரியனும் சந்திரனும் இறைவனின் 2 கண்களாதலால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது. அன்னை மறைத்ததோ ஒரு கணம்தான். இருந்தாலும் உலகில் உள்ளவர்களுக்கு பல ஆண்டுகள் அந்த கொடுமை பாட்டியது. கோபமுற்ற சிவபெருமான், நீ மண்ணுலகம் சென்று என்னை நோக்கி தவம் இருந்த பின்னர் என்னை வந்தடைவாய் என்று கூறிவிட்டார். பரமேஸ்வரன் கட்டளைக்கு இணங்க பார்வதி தேவி பூலோகத்தில் உள்ள மாங்காட்டில் எழுந்தருளினார். அக்காலத்தில் மாமரங்கள் நிறைந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியான இடமாக மாங்காடு இருந்தது. மாங்காட்டின் இயற்கை எழிலை கண்ட அம்பிகை ஒரு பிளத்துவாரத்தை உண்டாக்கி அங்கு கடும் தவம் இருந்து வந்தார். இதை அறிந்த பரமேஸ்வரனின் மனம் கரைந்து கருணை கொண்டு அவளை மணந்து அருள் புரியும் நோக்கோடு மாங்காட்டிற்கு எழுந்தருளினார். அதே சமயம் மாங்காட்டில் அசுரகுல குருவான ஒரு கண் இழந்த சுக்கராச்சாரியாரும் சிவலிங்க வழிபாடு செய்து கொண்டு இருந்தார். ஒரு சமயம் பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் ஒன்றை செய்து கொண்டிருந்தார். இந்த யாகத்தை முடித்து விட்டால் அவரை யாராலும் வெல்ல முடியாது. அச்சமயத்தில் மகாவிஷ்ணு தேவர்களை காப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் சென்று 3 அடி மண் யாசகமாக கேட்டார். அசுரர்களின் குல குருவான சுக்கராச்சாரியார் அப்பொழுது வந்திருப்பது யார் என்று தெரிந்து கொண்டு தானம் தர வேண்டாம் என கூறி தடுத்தார். ஆனால் தானத்தின் சிறப்புணர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி அதனை ஏற்காது நீர் வார்த்து தானம் அளிக்க முற்பட்டார். அப்பொழுது சுக்கராச்சாரியார் வண்டாக உருவெடுத்து கமண்டலத்தின் வாயை குத்த சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் குத்தப்பட்டு பார்வை இழந்தார். இக்கண் பார்வையை பெறவே சுக்கராச்சாரியார் மாங்காடு வெள்ளீஸ்வரரை வழிபட்டு இத்தலத்தில் இழந்த தன் கண் பார்வையை பெற்றார். சுக்கராச்சாரியார் செய்து வந்த வழிபாட்டிற்கே சிவன் முதலிடம் அளித்து ஏற்கனவே தவமிருந்து வந்த காமாட்சியிடம் இங்கிருந்து காஞ்சி மாநகருக்கு செல்லுமாறும் தான் அங்கு வந்து மனம் புரிந்து அருளுவதாகவும் அசரீரியாக வெளிப்படுத்தினார். இவ்வாறு சுக்கராச்சாரியார் மாங்காடு வந்து சிவலிங்கம் அமைத்து இறைவனுக்கு பூஜை செய்ய சுக்கர தீர்த்த குளம் ஒன்றை உருவாக்கி சிவனை எண்ணி தவம் செய்து பார்வை பெற்றதால் இறைவன் வெள்ளீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் இன்றும் கோயில் கொண்டிருப்பதை நாம் காணலாம். இதேபோல் வடமொழியில் சுக்கிரனுக்கு பார்கவன் என்ற பெயரும் உண்டு. ஆகவே பார்கவேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் சிறப்பம்சம் யாதெனில் ஸ்ரீ காமாட்சி பாதம் வெளியில் நந்திகேஸ்வரரின் திருமுன்னே 2 பாதங்கள் தெரிவதை காணலாம். ஆதி காமாட்சி இங்கு நின்றுதான் இறைவனை வணங்கி வழிபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இப்பாலயத்தின் சிறப்பு யாதெனில் மகா மண்டபத்தில் அமைந்துள்ள விநாயகர்
மாங்கனி ஒன்றினை தம் இடது கீழ்கரத்தில் ஏந்தியபடி காட்சி தருகிறார். பொதுவாக விநாயகரின் கரத்தில் மோதகம்தான் இருக்கும். இத்தலத்தில் மட்டுமே விநாயகர் மாங்கனியுடன் இருப்பதை காண முடியும். மேலும் இம்மாங்காடு வளமாய் செழிப்புடன் இருப்பதால் விநாயகரின் இடது மேற்கையில் நெற்கதிர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தாங்கள் பயிர் செய்து அறுவடை செய்த முதல் நெற்கதிரை இங்கு விநாயகருக்கு படையலிட்டு விளைச்சல் அதிகமாக இருந்ததற்கு நன்றி கடன் செலுத்துகிறார்கள். எனவே இந்த விநாயகரை விவசாய விநாயகர் என்றும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். சுவாமி சன்னதிக்கு முன்பு துவார பாலகர்களுக்கு பதிலாக ஸ்ரீ விநாயகரும் ஸ்ரீ சுப்பிரமணியரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிடியத நூறு பூமை கொளமிகு கரியது, பிடியத நூறு பூமை கொளமிகு கரியது, வடி கொடுதனதடி வழிபடும் அவர், இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. மாங்காடு காமாட்சி அம்மனின் ஸ்தல வரலாறையும் நாம் இப்பதிவில் காண்போம். காஞ்சிபுரத்திற்கு செல்வதற்காக அவசரத்தில் தேவி தீயை அணைக்காமல் வெளியேறினார். இது முழு பகுதியையும் மிகவும் வெப்பமாகவும் மற்றும் மக்களும் அனைத்து உயிர்களும் பாதிக்கப்பட்டன. பயணத்தின் போது இந்த கிராமத்திற்கு வருகை தந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை நிறுவினார். இது அருகில் உள்ள மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் நிவாரணம் அளித்தது. ஸ்ரீ சக்கரத்தின் மிக குறைந்த பகுதி ஆமை வடிவத்தில் உள்ளது. இது அஷ்டகாந்தத்திலிருந்து உருவாக்கப்பட்டதால் எந்த அபிஷேகமும் செய்யப்படுவது கிடையாது. பஞ்ச உலோகங்களால் ஆன காமாட்சி அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. இச்சிலை ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்டது என்றும், இங்கு வெள்ளீஸ்வரர் கோயிலில் பிரார்த்தனை செய்வது மூலம் கண் தொடர்பான வியாதிகள் குணமடையும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.